கலா பந்தய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கார் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை வழங்கிய இயக்குனர் வெற்றி மாறன். இந்தியன் பீஜன்ஸ் ஓபன் கிளப் மற்றும் இந்தியன் பீஜன் சொசைட்டி சார்பாக 2020, 2021, 2022 ஆகிய 3 ஆண்டுகளாக நடைபெற்ற புறா பந்தயங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு கோப்பையுடன் கூடிய பரிசுகள் வழங்கினார். 2020, 2021, 2022 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற புறா பந்தயங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை குளத்தூர் லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிரபல இயக்குனர் வெற்றிமாறன், ஆனழகன் ராஜேந்திரன், இந்தியன் பீஜன்ஸ் ஓபன் கிளப் மற்றும் இந்தியன் பீஜன்ஸ் சொசைட்டி அமைப்பின் தலைவர் சத்யா, செயலாளர் சம்பத் உள்ளிட்ட அமைப்பின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற புறா பந்தயங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு கோப்பைகளுடன் கூடிய பரிசுகள் வழங்கப்பட்டன. புறா பந்தயத்தில் அதிக தூரம் பறந்த புறாவின் உரிமையாளர்கள் 2020 புறா பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற சத்யா, 2021 முதல் பரிசு பெற்ற விக்னேஷ், 2022 முதல் பரிசு பெற்ற ஆனந்த் சுனில் உள்ளிட்டோருக்கு முதல் பரிசாக கார் பரிசு வழங்கப்பட்டது. இதற்கான சாவியை இயக்குனர் வெற்றிமாறன் வெற்றியாளரிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், கடந்த 2 ஆண்டுகளாக புறா பந்தயங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படாததால் இந்த ஆண்டு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் வருகின்ற ஆண்டு புறா பந்தயத்தை சென்னையில் நடத்துவதற்கான முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளோம். இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து புறா பந்தய சங்கங்களில் இந்த கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. ஏதேனும் சங்கங்கள் சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால் அதற்கு எவ்விதமான உள்நோக்கமும் இல்லை. வருகின்ற 2023 புறா பந்தய போட்டியில் தமிழகத்தில் நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்று கூறினார். நிகழ்ச்சிக்கு பின்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், இந்தியாவில் புறா பந்தயத்தின் தலைமையாக தமிழகம் இருக்கிறது. புறா பந்தயத்தில் பலர் ஈடுபடுகின்றனர், அதில் தானும் ஒருவன் என்று கூறினார். புறா பந்தயத்தில் ஈடுபடுவதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. பிற மாநிலங்களில் புறா பந்தயம் செய்யும் போது அந்த பகுதி மக்களுக்கிடையே புறா பந்தயம் குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. இதுபோன்ற நிலைமை வரும் காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது விருப்பம். புறா வளர்ப்பு, புறா பந்தயம் என்பது தனிநபர்களின் விருப்பம் சம்பந்தப்பட்டது. இதற்காக யாரையும் வற்புறுத்த முடியாது என்று கூறினார்.